சிவகார்த்திகேயனோட டான் படம் ரிலீஸ் ஆன 12 நாள்ல 100 கோடி கலெக்ஷனை இப்ப கிராஸ் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம் ரிலீஸ் ஆன 25 நாள்ல 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணுச்சு. ஆனா டான் படம் 12 நாள்ல 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணிருச்சு. சோ இது மூலமாவே தெரியுது சிவகார்த்திகேயனோட ஃபேன் பேஸ் படத்துக்கு படம் அதிகமாகுதுன்னு. இந்த 12 நாள்ல 65 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் மட்டுமே டான் படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு. கமலஹாசனோட விக்ரம் படம் June 3 ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த டான் படத்துக்கு நல்ல கலெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கும். அடுத்து சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கிறதுனால அந்த படம் இன்னும் ஈஸியாவே 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணிடும். சோ தொடர்ந்து 3 சிவகார்த்திகேயனோட படங்கள் 100 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ண போகுது. இந்த டான் படத்துக்கு ஃபைனலா எவ்வளவு கலெக்ஷன் வரும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கமலஹாசனோட விக்ரம் படத்துக்கு சென்சர்ல யூஏ சர்டிபிகேட் வந்திருக்குன்னு நேத்து போட்டு வெளியில சொல்லியிருந்தேன். அதை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. June 3 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஹிப்ஹாப் தமிழாவோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் வீரன். இது ஹிப்ஹாப் ஆதியோட 6வது படம். இந்த மூவிக்கான டைட்டில் லுக் போஸ்டரையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட ஷூட்டிங்கை இன்னைக்கு பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மரகத நாணயம் படத்தை எடுத்த ஏஆர்கே சரவணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சத்யஜோதி பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி மூவி. விஜய் ஆண்டனி அருண் விஜயன் சேர்ந்து நடிக்கிற அக்னி சிறகுகள் படத்தோட டீசரை May 27 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிசாசு 2 மூவியோட டப்பிங்கே விஜய் சேதுபதி இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. விஜய் சேதுபதி மிஸ்கின் இருக்கிற இந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகுது. துப்பரிவாளன் பிசாசு சைக்கோ மாரின்னு மூவிஸ் எடுத்த மிஸ்கினோட டைரக்ஷனில் ஆண்ட்ரியா இந்த மூவியில் லீடாக நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி எக்ஸ்டெண்டட் கேமராவில் வரப்போறாரு. அருண் விஜயோட யானை மூவிலேருந்து ஃபோட்டோ கார்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு. ஹரியோட டைரக்ஷனில் அருண் விஜய் பிரியாபோனி சங்கர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. June 17 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட சீதாராம மூவியை August 5 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. துல்கர் சல்மான் முன்னாள் தக்கூர் ராஷ்மிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தினு 4 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். கௌதம் கார்த்திக் நடிக்கிற 1947 மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கௌதம் கார்த்திக் ரேவதி சர்மா புகழ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. NS பொன்குமார் டைரக்ஷன் பண்றாரு. ஷேன் ரோடன் மியூசிக் பண்றாரு. AR முருகதாஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. நயன்தாரா நடிக்கிற ஓட்டு மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பிரசாந்த் நடிக்கிற அந்தகன் படத்தோட செகண்ட் சிங்கிளும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்குக்கான ஒரு புது போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.